தேர்தல்கள், யாராவது தேர்தல்கள் குறித்த சரியான விளக்கத்தை தர முடியுமா? தேர்தல் எதற்காக நடக்கிறது? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், இது எப்படி செயல்படுகிறது? லோக்சபா எனப்படும் மக்களவை அப்படி என்றால் என்ன? அது எங்கு இருக்கிறது? மக்களவைக்கும் தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் உள்ளது? ராஜ்யசபா எனப்படும் மேலவை, இது குறித்து நான் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? பிரசிடென்ட் அதாவது ஜனாதிபதி, அவர் குறித்து எனக்கு தெரியும், ஆனால் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? பிரைம் மினிஸ்டர் அதாவது பிரதம மந்திரி, மறுபடியும் அதே கேள்வி, பிரதம மந்திரி எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? உங்களுக்குள் இந்த கேள்விகள் இருக்கிறதா? ஏன், எப்போது, எது, எப்படி, எங்கு தேர்தல் நடைபெறுகிறது, இது குறித்த விடைகளை தெரிந்து கொள்ள விருப்பப்படுகிறீர்களா? வாருங்கள், இவை அனைத்தும் குறித்து நாம் கற்றுக்கொள்வோம். பார்லிமெண்ட் அதாவது நாடாளுமன்றம். நாடாளுமன்றம் நாட்டின் மிக உயர்ந்த சட்ட அமைப்பு சபையாகும். இந்திய ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் இந்த நாடாளுமன்றத்தில் இரு அவைகள் உள்ளன. ஒன்று மேலவை எனப்படும் ராஜ்யசபா, மற்றொன்று மக்களவை எனப்படும் லோக்சபா ஆகும். டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் வரைவு குழு தான் முதல் முதலாக நாடாளுமன்ற முறையிலான அரசாங்கத்தை பரிந்துரை செய்தது. 26 ஜனவரி 1950 முதல் முதலாக இந்திய ஜனநாயகம் மலர்ந்தது. மேலும் இந்திய குடியரசாக உருப்பெற்று நாடாளுமன்றம் தோன்றியது. நாட்டின் வரவு செலவு கணக்குகள் மற்றும் சட்ட திருத்தங்கள் இவற்றிற்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பொறுப்பாகிறது. பாராளுமன்ற கட்டுப்பாட்டின் கீழ் வரும் துறைகளானது போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு, வங்கிகள், ரயில்வேக்கள், வெளியுறவுத்துறை, பாதுகாப்பு, சுங்கம் மற்றும் சுங்கவரித்துறை, மேலும் பல. பட்ஜெட் கூட்டத்தொடர்தான் நாடாளுமன்ற நிகழ்வுகளில் மிக முக்கியமான ஒன்றாகும். இக்கூட்டத்தொடரில்தான் நாட்டின் வரவு செலவுகள் குறித்த முக்கிய முடிவுகள் எட்டப்படுகின்றன. பொதுவாக ஒரு வருடத்திற்கு மிக முக்கியமாக 3 கூட்டத்தொடர்கள் நடக்கின்றன. பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி முதல் மே, மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை, குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் வரை. பிரசிடென்ட் ஜனாதிபதி, நமது நாட்டின் ஜனாதிபதி எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்றால், தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபை உறுப்பினர்கள் மூலமாக. ஜனாதிபதியே நாட்டின் உயர்ந்த தலைவர் ஆவார். நாடாளுமன்ற இரு அவைகளை கலைக்கும் உரிமையும் ஜனாதிபதியிடம் உள்ளது. நாடாளுமன்ற இரு அவைகளில் எட்டப்படும் முக்கிய முடிவுகள் அல்லது சட்ட திருத்தங்கள் ஜனாதிபதியின் ஒப்புதலுடன் அமல்படுத்தப்படுகிறது. தேர்தலுக்கு பின்பாக நாடாளுமன்றம் கூடும் பொழுது ஜனாதிபதி மக்களவையின் தற்சமய சபாநாயகராக ஒருவரை தேர்ந்தெடுப்பார். அதாவது நாடாளுமன்ற மக்களவையின் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் வரையில் நாட்டின் தலைமை நீதிபதியுடன் ஆலோசித்த பின்பாக நாட்டின் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களுக்கு நீதிபதிகளை ஜனாதிபதி நியமிக்கிறார். ராஜ்யசபா. ராஜ்யசபா எனப்படுவது நாடாளுமன்றத்தின் மேலவையாகும். இந்த அவையில் 250 உறுப்பினர்கள் இருக்கின்றனர். அதாவது இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, ஆனால் ஒவ்வொரு மாநிலத்தின் சட்டசபை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்தும் குறிப்பிட்ட அளவிலே உறுப்பினர்கள் மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 250 உறுப்பினர்களில் 12 உறுப்பினர்களை ஜனாதிபதி நேரடியாக தேர்ந்தெடுக்கிறார். அவர்களை கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறார். வைஸ் பிரசிடென்ட் அதாவது துணை ஜனாதிபதி நாடாளுமன்ற மேலவையின் தலைவர் ஆவார். மேலவையின் துணை சபாநாயகரை அவையின் உறுப்பினர்களே தேர்ந்தெடுக்கிறார்கள். தேர்ந்தெடுக்கப்படும் ராஜ்யசபா உறுப்பினர்கள் 30 வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். மேலும் அவர்கள் ஒவ்வொருவரும் 6 வருடங்கள் இப்பதவியில் இருப்பார்கள். ஆனால் அவற்றில் குறிப்பிட்டவர்கள் 2 வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தலை சந்திக்க வேண்டியுள்ளது. மேலவை மற்றும் மக்களவைக்கு சம அளவு அதிகாரங்கள் உள்ளன. ஆனால் நாட்டின் பொருளாதார அடிப்படையில் மிக முக்கிய முடிவுகள் மற்றும் சில திருத்தங்களை கொண்டு வருவது மக்களவை மற்றும் லோக்சபா. லோக்சபா எனப்படுவது மக்களவை ஆகும். ஏனென்றால் மக்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மக்களவையில் மொத்தமாக 552 உறுப்பினர்கள் இருக்கின்றனர். அவர்களில் 530 பேர் நேரடியாக மாநிலங்களிலிருந்தும், மீதம் உள்ள 20 பேர் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இரு ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தை சார்ந்த உறுப்பினர்கள் ஜனாதிபதியால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மக்களவை உறுப்பினர்களுக்கு 5 வருட பதவிகாலம் உள்ளது. 5 வருட நிறைவுக்கு முன்பாக சூழ்நிலைக்கேற்ப அவை கலைக்கப்படவும் செய்யலாம். மேலும் மக்களவை உறுப்பினர்கள் ஒன்று கூடி மக்களவையின் சபாநாயகரை தேர்ந்தெடுப்பர். மேலும் துணை சபாநாயகரையும் மக்களவை உறுப்பினர்களே தேர்ந்தெடுக்கவும் செய்வர். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்திய தேர்தல் ஆணையம். இவ்வுலகத்தின் ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா உள்ளது. மேலும் இந்திய அரசாங்கத்தை இந்திய மக்களே தேர்ந்தெடுக்கின்றனர். இந்த தேர்தலை நடத்தும் உரிமை எனப்படுவது இந்திய தேர்தல் ஆணையத்திடம் மட்டுமே உள்ளது.
இந்த நிரந்தர தேர்தல் ஆணையமானது 25 ஜனவரி 1950 தோற்றுவிக்கப்பட்டது. இந்த தேர்தல் ஆணையர் குழுவில் தலைமை தேர்தல் ஆணையரும் ஒருவர் ஆவார். தலைமை தேர்தல் ஆணையரே இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைவராவார். மேலும் தலைமை தேர்தல் ஆணையர் நாட்டின் ஜனாதிபதியால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மேலும் அக்டோபர் 1993 கூடுதலாக 2 தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்களுக்கும் தலைமை தேர்தல் ஆணையரை போல தக்க சலுகைகள் மற்றும் அதிகாரங்கள் வழங்கப்பட்டன. தேர்தல் ஆணையத்தின் மூலம் எட்டப்படும் முடிவுகள் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் வாயிலாக தக்க புகார்களுக்கு ஏற்றவாறு பரிசீலனை செய்யப்படும். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் EVM, அதாவது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களானது இந்தியாவில் மத்திய மற்றும் மாநில பொது தேர்தல்களில் 2004 பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வேட்பாளர்கள் எண்ணிக்கையானது வாக்குப்பதிவு இயந்திரத்தின் அதிகபட்ச அளவை காட்டிலும் குறைவாக இருந்தால் மீதம் இருக்கும் இடமானது மறைத்து வைக்கப்படும். நியமிக்கப்படும் தேர்தல் அதிகாரியானவர் ஒவ்வொரு தேர்தல் அதிகாரிகளுக்கும் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏற்கனவே எவ்வித வாக்குகளும் பதிவாகவில்லை என்பதை உறுதி செய்வார். அதாவது ரிசல்ட் எனப்படும் பொத்தானை அழுத்தி மேலும் உதாரணத்திற்கு ஒரு மாதிரி வாக்குப்பதிவை நடத்துவர். அதுவும் தேர்தல் ஆணையர்கள் மூலமாக. எதற்காக என்றால் இந்த வாக்குகள் அனைத்தும் சரியாக பதிவாகின்றனவா என்பதை உறுதி செய்வதற்காக இவ்வாறு நடத்தப்படுகிறது. இதை உறுதி செய்த பின்பாக கிளியர் என்ற பொத்தனை அழுத்தி உதாரணத்திற்காக நடத்தப்பட்ட வாக்குப்பதிவினை அழிக்கின்றனர். ஒவ்வொரு இயந்திரமும் தக்க வாக்குச்சாவடிக்கு அனுப்பப்படுவதற்கு முன்பாக சீல் செய்யப்பட்ட பெட்டிகளில் வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு இயந்திரமும் ஒரு தனி குறிப்பிட்ட எண்ணால் அடையாளம் காணப்படுகிறது. தக்க தேர்தல் அதிகாரிகளால் இந்த அடையாள எண்ணானது அடையாளம் காணப்படுகிறது. இவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட பதிவேட்டில் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் இந்த பதிவேடு ரிட்டர்னிங் ஆபீசரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும். மேலும் ஒவ்வொரு இயந்திரத்தின் முகவரி அட்டையில் அடையாள எண் பொறிக்கப்பட்டுள்ளது. போலி வாக்குப்பதிவு இயந்திரத்தை தடுப்பதற்காக இம்முறையானது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வாக்காளர் தாங்கள் விரும்பிய போட்டியாளர் மற்றும் அவர்களது சின்னத்தை தேர்வு செய்ய நீல பொத்தானை அழுத்தியவுடன் சிவப்பு நிற விளக்கானது எரியும். மேலும் ஒரு உயர்ந்த பீப்பொலி சத்தமும் கேட்கப்படும். மேலும் இந்த ஒலி மற்றும் ஒளி சான்றுகள் எதற்காக என்றால் தனது வாக்கு சரியாக பதிவானதா என்பதை ஒரு வாக்காளர் உறுதி செய்வதற்காக. இறுதி வாக்காளர் தனது வாக்கினை பதிவு செய்த பின்பாக வாக்குச்சாவடி அதிகாரி க்ளோஸ் பொத்தானை அழுத்துவார். அதற்கு பின்பாக இந்த வாக்குப்பதிவு இயந்திரம் எவ்வித வாக்கினையும் ஏற்றுக்கொள்ளாது. தேர்தலுக்கு பிறகாக வாக்களிக்கும் முனையமானது கட்டுப்பாட்டு முனையத்திலிருந்து பிரிக்கப்பட்டு தனியாக வைக்கப்படுகிறது. வாக்களிக்கும் முனையம் மூலமாகத்தான் வாக்களிக்க இயலும். மேலும் வாக்குச்சாவடி அதிகாரியானவர் இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை சீல் செய்த பிறகாக அந்த இயந்திரத்தை தகுந்த தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைப்பார். மேலும் வாக்கு எண்ணிக்கையின் போது இந்த கணக்கானது சரிபார்க்கப்பட்டு மேலும் இதில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதை வாக்குகளை எண்ணும் அதிகாரிகள் குறிப்பிடுவர். வாக்கு எண்ணிக்கையின் போது முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக ரிசல்ட் பொத்தான் அழுத்தப்படுகிறது. குறிப்பிட்ட நாளுக்கு முன்பாக இந்த முடிவுகள் தெரியப்படுவதை தடுப்பதற்காக 2 வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. முதலாவதாக, ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தேர்தல் முடிவடைவதற்கு முன்பாக, அதாவது தகுந்த வாக்குச்சாவடி அதிகாரியானவர் க்ளோஸ் பொத்தானை அழுத்துவதற்கு முன்பாக அழுத்த இயலாது. இரண்டாவதாக, இந்த பொத்தானது சீல் செய்யப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். அதாவது வாக்கு எண்ணிக்கையின் போது தகுந்த அதிகாரியின் முன்பாக இந்த பொத்தான் அழுத்தப்படும். எலெக்ஷன்ஸ், தேர்தல்கள். இந்தியாவில் எந்தவித பொது தேர்தலையும் நடத்தி முடிக்க 1 மாத காலம் ஆகிறது. 18 வயது பூர்த்தி செய்யப்பட்ட எந்த ஒரு இந்திய குடிமக்களும் பொது தேர்தலில் வாக்களிக்க உரிமை உள்ளது. தேர்தலில் வாக்களிப்பது என்பது ஒவ்வொரு இந்திய மக்களின் ஒரு ஜனநாயக கடமை மற்றும் உரிமை ஆகும். தேர்தல் விதிமுறைகளானது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே அமலுக்கு வருகிறது. எந்த ஒரு கட்சியும் அரசாங்க சலுகைகளோ அரசாங்க பொருட்களையோ தேர்தல் பிரச்சாரத்திற்கு உபயோகிக்க கூடாது. வாக்குப்பதிவு தேதியிலிருந்து 48 மணி நேரங்களுக்கு முன்பாக தேர்தல் பிரச்சாரமானது முடிவு பெற வேண்டும். அரசாங்க பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் வாக்குச்சாவடிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் தங்களது மாவட்டங்களில் நடத்தப்படும் தேர்தலுக்கு பொறுப்பாகிறார். மேலும் அரசாங்க ஊழியர்கள் தேர்தல் பணி ஆற்றுகின்றனர். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் EVM மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரமானது வாக்குச்சீட்டு முறையில் நடக்கும் குளறுபடிகளை நீக்குவதற்காக இம்முறை பயன்படுத்தப்படுகிறது. ஒருவர் வாக்களித்து விட்டார் என்பதை உறுதி செய்வதற்காக அழிக்கப்பட முடியாத மையினால் அவரது கை விரலில் ஒரு அடையாளம் வைக்கப்படுகிறது. கள்ளத்தனமாக பதிவு செய்யப்படும் வாக்கினை தடுப்பதற்காக 1962 பொது தேர்தல் முதல் இம்முறை கடைபிடிக்கப்படுகிறது. தேர்தல் முடிந்த பின்பாக ஒவ்வொரு வாக்குப்பதிவு இயந்திரமும் தகுந்த இடத்தில் பாதுகாக்கப்படுகிறது. அதுவும் தக்க
பாதுகாப்புடன். தேர்தல் நன்றாக நடந்து முடிந்த பின்பாக தேர்தல் வாக்குகளை எண்ணுவதற்கு ஒரு நாள் நியமிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்றவர் அந்த தொகுதியின் வெற்றியாளர் என்று குறிப்பிடப்படுகிறார். மேலும் பெரும்பான்மையை பெற்ற தனி கட்சியோ அல்லது கூட்டணியோ ஜனாதிபதியால் புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு அழைக்கப்படுகிறார். மேலும் ஒரு தனி கட்சியோ அல்லது கூட்டணி கட்சிகளோ சேர்ந்து மக்களவையில் தங்களது பெரும்பான்மை பலத்தை உறுதி செய்ய வேண்டும். அதாவது ஒரு எளிய எண்ணிக்கை மூலமாக 50% பெரும்பான்மையை உறுதி செய்ய வேண்டும். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பிரதமர், இந்திய அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர் ஆவார். மேலும் ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகரும் ஆவார். மத்திய மந்திரி சபையின் தலைவரும் பிரதமர் ஆவார். இந்திய அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் அனைத்து துறைகளுக்கும் பிரதமரே தலைவர் ஆவார். மேலும் பிரதமர் ஜனாதிபதியிடம் மத்திய மந்திரி சபையை உருவாக்க பரிந்துரை செய்வார். இவர்களே பின்னாளில் கேபினெட் அமைச்சர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்திய அரசால் எட்டப்படும் ஒவ்வொரு முடிவுகளுக்கும் இந்த கேபினெட் அமைச்சர்களே பொறுப்பேற்கின்றனர். மேலும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளை நடத்தும் உரிமையானது நாட்டின் பிரதமர் வசமே உள்ளது. மேலும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரின் கேள்விக்கும் பதிலளிக்கும் கடமையும் பிரதமரிடம் உள்ளது. பிரதமர் வசம் பொதுவாக எப்பொழுதும் சில கடமைகள் உள்ளது. அதாவது கேபினெட் நியமன அதிகாரம், ஓய்வூதியத்துறை மற்றும் பொதுநலத்துறை, மேலும் செயல்பாட்டுத்துறை, கூடுதலாக அணுசக்தி துறை மற்றும் விண்வெளித்துறை ஆகும். நாட்டில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளில் பிரதமரே முன்னிலை வகிக்கிறார். மேலும் எவ்வித சர்வதேச நிகழ்வுகளிலும் இந்தியாவிற்காக முன்னிலை வகிப்பவர் நாட்டின் பிரதமர் ஒருவரே ஆவார். மேலும் பிரதமரின் ராஜினாமா அல்லது உயிரிழப்பானது மத்திய மந்திரி சபையை கலைத்து விடுகிறது. இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார், அது குறித்து தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறீர்களா? ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பாக பிரதமர்களாக இருந்தவர்கள் குறித்த விவரங்கள் உங்களுக்கு தெரியுமா? திரு ஜவஹர்லால் நேரு 15 ஆகஸ்ட் 1947 முதல் 27 மே 1964 வரை. திரு குல்சாரிலால் நந்தா 27 மே 1964 முதல் 9 ஜூன் 1964 வரை. திரு லால் பகதூர் சாஸ்திரி 9 ஜூன் 1964 முதல் 11 ஜனவரி 1966 வரை. திரு குல்சாரிலால் நந்தா 11 ஜனவரி 1966 முதல் 24 ஜனவரி 1966 வரை. திருமதி இந்திரா காந்தி 24 ஜனவரி 1966 முதல் 24 மார்ச் 1977 வரை. திரு மொரார்ஜி தேசாய் 24 மார்ச் 1977 முதல் 28 ஜூலை 1979 வரை. திரு சௌத்ரி சரண் சிங் 28 ஜூலை 1979 முதல் 14 ஜனவரி 1980 வரை. திருமதி இந்திரா காந்தி 14 ஜனவரி 1980 முதல் 31 அக்டோபர் 1984 வரை. திரு ராஜீவ் காந்தி 31 அக்டோபர் 1984 முதல் 2 டிசம்பர் 1989 வரை. திரு விஸ்வநாத் பிரதாப் சிங் 2 டிசம்பர் 1989 முதல் 10 நவம்பர் 1990 வரை. திரு சந்திரசேகர் 10 நவம்பர் 1990 முதல் 21 ஜூன் 1991 வரை. திரு பி வி நரசிம்ம ராவ் 21 ஜூன் 1991 முதல் 16 மே 1996 வரை. திரு அடல் பிகாரி வாஜ்பாய் 16 மே 1996 முதல் 1 ஜூன் 1996 வரை. திரு ஹெச் டி தேவேகவுடா 1 ஜூன் 1996 முதல் 21 ஏப்ரல் 1997 வரை. திரு இந்தர் குமார் குஜ்ரால் 21 ஏப்ரல் 1997 முதல் 19 மார்ச் 1998 வரை. திரு அடல் பிகாரி வாஜ்பாய் 19 மார்ச் 1998 முதல் 22 மே 2004 வரை. டாக்டர் மன்மோகன் சிங் 22 மே 2004 முதல் 22 மே 2014 வரை. திரு நரேந்திர மோடி 22 மே 2014 முதல் இந்நாள் வரையில் பிரதமராக இருக்கிறார். இந்தியாவின் அடுத்த பிரதமராக தேர்வாக இருப்பவர், மே மாதம் 2019 வரை காத்திருங்கள். நிறைய கதைகளை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்ப உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள் குடும்பத்தாரோட சேர்ந்து மேஜிக் பாக்ஸ் உடைய வீடியோ பார்த்து மகிழுங்க. மேஜிக் பாக்ஸ் தமிழ், சந்தோஷமா பல விஷயங்களை கத்துக்க கூடிய களம் தான் இது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.